கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மீண்டும் வாசிக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் ஒரு அனுபவம். பாவம் இல்லை என்று சொல்லுவோமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை நாம் உணர்ந்து அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அதை மீண்டும் செய்யாதவாறு அதை விட்டு விடுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் கர்த்தருடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்கும். தேவ இரக்கம் நம்முடைய வாழ்வில் மிக அவசியமே. தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்த இளைய குமாரன் தன்னை ஏற்றுக்கொள்ளுவும் என்று அவன் கேட்பதற்கு முன்பு தான் செய்த தவறை உணர்ந்து பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று பாவத்தை அறிக்கையிட்டான். என்னை சேர்த்து கொள்ளும் என்று அவன் கேட்டு விடவில்லை, பாவங்களை முதலாவது அறிக்கையிட்டான். தானாக இரக்கம் உண்டானது, அவனை சேர்த்து கொண்டான். இந்த நாளில் அதே போல பாவத்தை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு விட்டால் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, இரக்கத்தோடு சேர்த்து கொள்ள உண்மை உள்ள தேவன் உண்டு. இந்த நாளில் இந்த அனுபவம் நமக்குள் உண்டாக கர்த்தர் கிருபை தருவாராக. பாவத்தோடு வாழுகிற அனுபவம் அல்ல, விட்டுவிடும் ஒரு அனுபவம். கர்த்தரே உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஸ்தோத்திரம்.